அழகாக ஸ்ரீ வேங்கடகிருஷ்ணன் திருக்கோலத்திலே எழுந்தருளியிருக்கின்றார். திருவல்லிக்கேணியிலே எழுந்தருளியிருக்கின்ற மூலவருக்கு வேங்கடகிருஷ்ணன் என்றும் உற்சவருக்கு ஸ்ரீ பார்த்தசாரதி என்றும் திருநாமம். மூலவர் இரண்டே திருக்கரங்களுடன் எழுந்தருளியுள்ளார். சேர தன்னுடைய திருவழிகளை காட்டிக்கொண்டு எழுந்தருளியிருக்கின்றான் எம்பெருமான். வலது திருக்கரத்திலே எம்பெருமான் இந்த திருத்தலத்தில் மட்டுமே சங்கை ஏந்தி இருக்கின்றான். பாரத யுத்தத்திலே நான் ஆயுதம் எடுப்பதில்லை என்று வாக்குறுதி கொடுத்தான் அல்லவா கண்ணபிரான். ஆகையினாலே இந்த இடத்திலே இந்த திருவல்லிக்கேணி என்கிற திருத்தலத்திலே எம்பெருமான் ஆயுதம் ஏதும் ஏந்தாமல், அதாவது சக்கராயுதத்தை கூட ஏந்தாமல், சங்கை மட்டும் தன்னுடைய திருக்கையிலே கொண்டு எழுந்தருளி இருக்கின்றான். யுத்தம் தாங்குவோர்கள் எம்பெருமானை கொண்டாட்டத்துடன் என்கின்ற திருக்கோலத்தோடு கையிலே புல்லாங்குழல் ஏந்தியவனாக அவன் இப்பொழுது சேவை சாதிக்கிறான். அதாவது கண்ணபிரானாக அவதரித்த காலத்திலே அவன் தான் பிறந்த இடைக்குலத்திற்கு சேர, அந்த ஆய்குலத்திற்கு சேர பற்பல காரியங்களை செய்தருளுகிறான். அதிலே ஒன்றுதான் அவன் குழலெடுத்து ஊதியது. மிகவும் ஈடுபட்டு இந்த குழலூதின அந்த சரித்திரத்தை ஆழ்வார்கள் பல பல பாசுரங்களிலே மிக அற்புதமாக பாடியிருக்கிறார்கள். எழுந்தருளியிருக்கின்ற ஸ்ரீ பார்த்தசாரதி அவனை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரே சமயத்திலே திருவரங்கனையும் திருவல்லிக்கேணியானையும் சேவிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைத்து வருகின்றது. ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமானுடைய நடையழகை நாம் கண்டு களிக்கின்றோம். இந்த நடையழகை கண்டவாறு மேனகையோடு ஜிலோத்தமை அரம்பை என்று சொர்க்கலோகத்திலே இருக்கிறவர்களான நடைக்கே பேர் போனவர்கள், மிகவும் நடையழகு காட்ட வல்லவர்கள், அப்படிப்பட்ட மேனகை ஜிலோத்தமை அரம்பை ஊர்வசி என்கின்ற அப்சரசுக்கள் தேவமாதர்கள் இந்த நடையழகுக்கு ஈடாக எங்களால் நடக்க முடியுமா, எங்களால் நடக்க முடியாது என்று சொன்னார்களாம். சேவை சாதிக்கின்றார். அந்த இப்பெருமானை கண்டவுடன் நமக்கு என்ன மனம் ஏற்படுகிறது என்றால், இந்த உலகத்திலே நாம் ஏன் வாழ்கின்றோம், எதற்காக வாழ்கின்றோம்? ஒரே ஒரு காரணம்தான், வாழ்க்கையில் நல்லவற்றை செய்து காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்று சொல்லுகின்ற தீய குணங்களிலிருந்து விடுபட வேண்டும். அதற்கு அடிப்படையாக இருப்பது காமம் அல்லவா? அந்த காமத்தை அழிப்பது எப்படி? பெருமானே கூறுகின்றான், காமத்தை நீக்கிவிட்டு அந்த காமம் இருக்கின்ற இடத்திலேயே நீ பெருமானை நினை. அப்படி நினைத்து விட்டால் உன் மனம் எந்த நேரத்திலும் தவறு செய்யாது. உலகத்தில் பெரிய பெரியவர்களெல்லாம் அழிந்து போனதற்கு காரணம் இந்த காமம்தானே. ஆகவே ஆன்மீக பலத்தை பெற்றால் நாடு செழுமையாக இருக்கும். நாடு செழுமையாக இருந்தால் அந்த நாட்டிலே எல்லோரும் இன்பமாக இருப்பார்கள். எல்லோரும் இன்பமாக இருந்தால் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறணும் வேண்டேன் என்ற நிலை ஏற்படும். பெருமாளுடைய அந்த அணிகலன்களை பாருங்கள். இதை எத்தனை அழகாக காலம் காலமாக காத்து வருகின்றார்கள். திருக்கோவில்களிலே ஸ்ரீரங்கம் கோவிலுக்குத்தான் இந்த அற்புதமான பெருமை உண்டு. சர்வ சக்தன், அவனாலே முடியாது என்பது கிடையவே கிடையாது. ஆனாலும் ஒன்னே ஒண்ணு அவனாலேயும் முடியாதாம். அது என்ன? தன்னை சரணாகதி பண்ணவர்களை கைவிடவே முடியாது என்பதாக திருவுள்ளம் பத்தி எம்பெருமான் புறப்பட போகிறான். ரங்கன் வரப்போகிறான். ரங்கா ரங்கம் ரங்கமிதி ப்ரூயாதுனா அந்த ரங்கன்னு சொல்வார். அண்ணா தெரிவிப்பார் உபன்யாசத்து நடுவுல நம்பெருமாள்னு சொன்னா போறோம். ஜனங்களுடைய ஸ்ரீரங்கவாசிகளுடைய முகம் மலர்ச்சியாகும். செய்யுமாறு அழகான கோலத்தில் வருகின்றார். மோகினி அலங்காரம் முடிந்த பிறகுதானே நாம் வைகுந்த வாசனை, வைகுந்த நாயகனை, ரங்கசாயியை நாம் மிகச்சிறப்பாக பரமபத வாசனிலே சென்று அடைந்து அதற்கு பிறகு எல்லாரையும் நித்தியசூரியலாக்குகின்ற காட்சியை காண இருக்கின்றோம். இப்படிப்பட்ட அழகான காட்சியை, மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய அர்ச்சாவதாரத்தில் பெரிய பெருமானுடைய காட்சியை திரு தாக்கு சுப்பிரமணியம் அவர்கள் தொடர்ந்து வர்ணிப்பார்கள். நாம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த வாசலை கடந்துதான் பெருமாள் வர வேண்டும். அந்த பெருமாள் மோகினி அலங்காரத்தோடு வரப்போகிறார். ஆபரணங்கள் முதற்கொண்டு அன்றாடம் அரங்கனுக்கு என்னென்ன அணிவிக்க வேண்டும் என்பதையெல்லாம் விழாக்கால முறை உட்பட முறைப்படுத்தி வைத்தார்
உடையவர் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீ எம்பெருமானாரான ராமானுஜர் கோலத்திலேயும் காட்சி தருகிறார். ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவில் நம்பெருமாள் எழுந்தருளும் திருக்காட்சி. பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி திருவாராதனமும் தளிகை அமுது செய்தலும் மார்கழி மாதத்தில் உதயத்திற்கு முன்னர் அமைந்தருளும். இந்த மாதம் தனுர்மாதம் என்கிறபடியார் அத்தனை பாசுரங்கள் பாடியும் எம்பெருமானுடைய உள்ளம் இறங்கவில்லை. புள்ளூரும் பொன்மலையை காணாதார் கண் என்றும் கண்ணல்ல கண்டாமேத்தினுடைய மூன்றாம் நாள் உற்சவம் அன்றைய தினம் காளிங்க நர்த்தன பெருமாளாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். காளிங்கன் என்கிற பாம்பு காளியன் அப்படின்னு அவனுக்கு பெயர். கருடனுக்காக பயந்து கண்ணன் இருக்கக்கூடிய யமுனைக்கு அருகிலே வந்து சேர்ந்தான். காளியனுடைய விஷம் பட்டு அத்தனை பேரும் யமுனை கரையில இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மூர்ச்சித்து விழுந்தார்கள். இந்த செய்தி கண்ணனுடைய காதிலே பட்டது. அதனால காளியனை இந்த யமுனையிலிருந்து விரட்டிவிடவோனும் என்பதற்காக வேகமாக ஓடி வந்தான். ஆய்ச்சிமார்களும் ஆயரும் அஞ்சிட பூத்தனில் கடம்பேறி புகப்பாய்ந்து வாய்த்த காளியன் மேல் நடமாடிய பூத்தனார்வரில் கூடிடு கூடலே என்று ஆண்டாள் தெரிவிக்கிறாள். ஏனென்றால் சாட்சாத் கண்ணனுடைய திருவடி இந்த மரத்திலே பட்டிருக்கிறதே, அதனால இது பூத்திருக்கிறது அப்படின்னு காட்டினார். உண்டு இங்க இருக்கக்கூடிய மீன்களை அத்தனையும் கொற்றி தின்னாராம். அதனால அதற்கு அடியிலே சௌபரி என்கிற ரிஷி தபஸ் பண்ணி கொண்டிருந்தார். அதனால அந்த யமுனை கரையில் இருக்கக்கூடிய அத்தனை மீன்களும் சௌபரியனிடத்திலே சென்று எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க வேணும், எங்களை ரட்சித்து கொடுக்க வேணும், கருடன் எங்களை அத்தனை பேரையும் கொத்தி தின்கிறாரே, அவரிடத்திலிருந்து நீர் காப்பாற்ற வேணும்னு தெரிவிக்க கருடனை அழைத்து சொல்லி பார்த்தார். அதனால இங்க இருக்கக்கூடிய மீன்களையோ பாம்புகளையோ நீ தின்பதுங்கிறது கூடாது என்ன கருடனிடத்திலே சொல்ல அவர் கேட்காமல் கொத்தி தின்னாராம். எனக்கு பசிக்கிறது, நான் சாப்பிடுறேன், இதுல நீ யார் தடுக்கிறதுக்கு என்று அவரிடத்திலே தெரிவிக்க அவர் சாபத்தை கொடுத்தார். இந்த இடத்திலே நீ வந்து கொத்தி தின்னாயே ஆனால் உன்னுடைய சிரசுகள் வெடித்துவிடும் அப்படின்னு சாபத்தை கொடுத்தாராம். அந்த சாபத்தை இவன் அறிந்திருக்கிறான் காளியன். அதனால கருடனுக்கு பயந்து, ஏன்னா கருடன் இந்த இடத்துல வரமாட்டாருங்கிறதுக்காக கருடனுக்கு பயந்து இவ்விடத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறான். அதனால இவனுடைய விஷக்காற்று எல்லா விடத்திலேயும் பட்டு அங்க இருக்கக்கூடியவர்கள் முடிந்தார்கள். அதனால பசுக்களை ரட்சிக்க வேணும், கன்றுகளை ரட்சிக்க வேணும், இங்க இருக்கக்கூடிய இடையர்கள் இடைச்சிகளை ரட்சிக்க வேணும், அதனால இவ்விடத்திலிருந்து துரத்த வேணுங்கிறதுக்காக எம்பெருமான் காளியனுடைய தலையிலே குதித்து அவனுடைய ஆணவத்தை அடக்கினானுடைய திருக்கோலத்தோட ராமனையும் கிருஷ்ணனையும் சேர்த்து நாம் இவ்விடத்திலே சேவித்துக் கொண்டிருக்கிறோம். கையிலே ராமன் சாரங்கம் அப்படிங்கிற வில்லை பிடித்திருக்கிறானே, அதே போல பார்த்தசாரதி பெருமாளும் சாரங்கத்தை பிடித்திருக்கிறான். அந்த திருக்கோலத்தை சேவையை நாமும் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். தசனம் பண்ணவோனுங்கிறதுக்காக ராமன் திருபுபதாரம் பண்ணினான். தேவர்கள் அத்தனை பேரும் எம்பெருமானிடத்திலே சென்று பிரார்த்தித்தார்கள். ராவணனை பார்த்தாலே இல்லை இல்லை நினைச்சாலே பயம் ஏற்படுகிறது. ராவணன் இருக்கக்கூடிய இடத்திலே சூரிய கதிர்கள் உள்ளே நுழையாதாம். சந்திரனே இவனை பார்த்து பயந்து போவனாம். ராவணன் வந்தான்னா சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய அலைகள் அத்தனையும் அப்படியே நின்றுவிடும். அக்னி தென்றல் காற்று கூட ராவணனை பார்த்து பயந்து பயந்து வீசுமாம். இப்படி ராவணனுடைய கொடுமைகள் இவ்விடத்திலே நடைபெறுகின்றனவே என்று பிரமனிடத்திலே தெரிவிப்பதற்காக ஆழ்வாரை தரிசிக்க வேணும் என்ப ஆவலோட செல்கிறார். ஸ்ரீரங்கத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் நிறைய. நம்பெருமாளுக்கு ரக்ஷாபந்தன உற்சவம் காப்பு கட்டி உற்சவம் நடந்ததே ஆனால் ஒவ்வொரு ஏழாம் திருநாளும் நம்பெருமாள் தாயார் சன்னதி சென்று திருமந்தி காப்பு கண்டருளிதான் மறுபடியும் செல்ற வழக்கம்.